தர்ஷா குப்தா நவே குக் வித் கோமாளி விஜய் டிவி அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ என்ன என்னோட எனக்கு ரொம்ப நாள் கனவு படத்துல நடிக்கணும், அதுவும் வந்து மேக்கப்பே இல்லாம ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. ஸோ அதை நிறைவேற்றி வச்சது மோகன்ஜி சார் தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே வந்து ஒரு பெரிய க்ரூ கூட பெரிய பெரிய எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நடிச்சிருக்காங்க, நான் மட்டும்தான் வந்து என்னோட டெபியூ மூவி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு க்ரூவில் நடிக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன்ஜி சாருக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட ரோல் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, நல்ல ஒரு போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுவும் என்ன ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணும்போது டைரக்டர் சார் வந்து என்ன என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப்பே எல்லாம் அப்படியே வாங்க அப்படின் தான் சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் நான் போனேன். ஸோ படம் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல், இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மேடையில் இருக்க என்னோடய க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கங்கள். அண்டு முக்கியமாக அப்பா டாக்டர் ராதாரவி அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். முதல்ல நான் அவரை பற்றியே பேசிக்கிறேன், ரெண்டு மூணு குற்றச்சாட்டு வச்சுட்டாரு என் மேலே. தயாரிப்பாளர் மோகன் அப்படின்னு நாலு தடவை சொன்னார், கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன் இந்த படம். அதாவது திரௌபதி ரிலீஸ் பண்ண சவஞ்சி சிவா அவர் தான் இந்த படத்தோட இன்வெஸ்டர். அவருக்கு வந்து தயாரிப்பாளராக மாறுறதுலேருந்து விருப்பம் இல்லை, பட் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அதனால் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் திரௌபதி என்னோட பேனரில் தான் வந்தது. ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷனை க்ரௌட் ஃபண்டிங் பண்ணதால் ஏதாவது ஒரு பேரில் தான் சென்சார் வாங்க முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். அது அதனால் நான் என் கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சேன், ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன். எங்கள் அப்பா இனிஷியலையும் சேர்த்து ஜி குணசேகரன், அது எங்கள் அப்பா பேர். ஸோ அதே பேர்லேயே இது பண்ணி கொடுத்துருங்க சென்டிமெண்ட்டாக சொன்னதால் நான் இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் பேசி ஃபஸ்ட் காப்பியாக பண்ணி சென்சார் வாங்கி கொடுத்தேன். நானுமே ஒரு சின்ன சம்பளத்துக்கு தான் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்தது திரௌபதியோட சக்ஸஸ்க்கு அப்புறம். ஏன்னா திரௌபதி வந்து ஒரு 43-45 lakhs எக்ஸாக்டாக தான் இந்த படம் உருவான பட்ஜெட். அந்த படம் கலெக்ஷன் பண்ணது வந்து அதை விட வந்து ஒரு 20-23 மடங்கு இருக்கும் அது எக்ஸாக்டாக. ஸோ அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்ததால் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. நிறைய நடிகர்கள் கொஞ்சம் கேட்டாங்க, ரொம்ப முன்னணியாக இருக்க ஒரு ரெண்டு பேர் கூட என்ன படம் பண்ண சொல்லி கேட்டாங்க பெரிய சம்பளத்தில். எனக்கு நான் பழையவனார்பேட்டை பண்ணுறப்போ இதே மேடை இதே பிரசாத் லாப்லேருந்து தான் நான் ஆடியோ லான்ச் பண்ணேன். அப்பவும் நான் இதுதான் சொன்னேன், எனக்கு வந்து பெரிய நடிகர் கூட நடிக்கிறத விட எனக்கு என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் படமாக பண்ணுறதுல தான் ரொம்ப ஆசை விருப்பம் அப்படின்னு. திரௌபதியும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ராயபுரம் ரிஜிஸ்டாஃபீஸில் நடந்த ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்து அதை படமாக பண்ணியிருந்தேன். ருத்ரதாண்டவமும் அப்படி தான். எனக்கு ஒரு வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க 4-5 ஃப்ரெண்டு இருக்காங்க, அதில் ஒரு முக்கியமாக ஃப்ரெண்டாக இருக்க ஒரு பாதிரியாராக இருக்கார். அவர் வந்து என்கிட்ட திரௌபதி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணவனுக்கு கட்ஸ் இருக்கலாம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள் புரிய வந்தது. ஓ, கிறிஸ்டியானிட்டிலையும் இவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அதில் வந்து இப்படியாப்பட்ட தப்புலாம் நடந்துட்டுருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கார்ப்பரேட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க கிறிஸ்டியானிட்டி. அதை ட்ரான்ஸ்னு ஒரு படம் மலையாளமில் வந்து இருந்தது, அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இதில் நடக்குது. இது வந்து படமாக எடுத்தால் இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். அண்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதில் அண்டு கடலோர மாவட்டங்கள் இங்கே வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து படமாக பண்ணால் இவர் பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும். அண்டு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்து மதத்தை நான் அழிச்சிடுவேன், இந்து மதத்தை வந்து வேறு அறுத்துருவேன், இந்து மதத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக மேடைக்கு கிடைக்குதுன்றதெல்லாம் ஏறி பேசிட்டு அவங்க வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் அரசியல் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி இருக்குதுன்றது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் நீங்களாம் டெய்லி இஎம்ஐக்காக வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க நிம்மதியாக. உங்களுக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இருந்து நம்ம கூடவே இருந்து இந்த இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நடந்துட்டுருக்கு. அது அந்த பாதிரியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் எனக்கு இதை சொல்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக ட்ரூ கிறிஸ்டின்ஸாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்றைக்கி திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கும்பல் வந்து அவங்க இந்துவாகவும் இல்லாமல் கிறிஸ்டினாகவும் இல்லாமல் எங்களை வந்து தொண்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க, இது எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது தெரியலனாரு. இதுதான் என்னோடய அடுத்த படம்னு முடிவு பண்ணி ருத்ரதாண்டவம் டைட்டில் வச்சு இறங்கிட்டேன். இதுதான் அந்த படம் உருவான விதம். அண்டு ரிச்சர்ட் சாருக்கு நான் மறுபடியும் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து திரௌபதி படம் எனக்கு சம்பளம் இல்லாமல் அவர் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர், அவருக்கான சக்ஸஸ் கிடைக்கலனாலும் ஒரு 4 மொழியில் மாற்றி பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக நடிச்சிருந்த ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு படம் பண்ணோம், ரெண்டு கெட்டப்பில் நடிக்கணும்,
எட்டு மாசம் நீங்க என் கூட டிராவல் பண்ணணும்னு சொல்லி உட்கார வச்சேன். அவர் என்ன நம்பி எட்டு மாசம் இல்லை ஒரு வருஷம் என் கூட இருந்தாரு. அவரு ஒரு ரூபாய் சம்பளம் வாங்காம அந்த எட்டு மாசம் என் கூட இருந்து அவரோட வெஹிக்கிள் தான் படத்துல யூஸ் பண்ணியாருக்கு. அப்ப கார்லாம் இல்லை. ஸோ நான் படத்துல குரூவை கூட்டு போறதுக்குமே கேமராவை கொண்டு போறதுக்குமே அவரோட ரெண்டு கார் தான் யூஸ் பண்ணேன். அவ்வளவு தூரம் ஒரு ஹீரோ ஒரு டைரக்டரை நம்பி ஒரு கண்டென்ட்டை நம்பி கூட டிராவல் பண்ணாருன்னா நம்ம அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும்ல. அந்த நன்றி கடன் தான் அவர் உத்தரவு தாண்டுவோம். அதை தாண்டி எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பாண்டிங் அதிகம், ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபேமிலியா. நான் ரிச்சர்ட் சார் கூட தொடர்ந்து இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு படம் இல்லை எது படம் பண்ணாலே முதல் ரிச்சர்ட் தான் என் கண்மணி நினைப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஹீரோ அவரு. ஏன்னா 38-39 நாளுக்குள்ள ஒரு படத்தை பிளான் பண்ணி முடிக்க முடியுதுன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவர் சப்போர்ட்டா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். காலையில 7 மணிக்குனா 7:05 கரெக்டாக மேக்கப்போட வந்து நிற்பாரு. ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எதுவுமே பேசாமல் ஷூட்டிங் விட்டு கிளம்பி போயிடுவாரு. நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே சொல்லாத ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு வரும். இவ்வளோ நாள் அவரை கொண்டாடாத சினிமா நிச்சயமாக அதுக்கப்புறம் அவரை கொண்டாடும்னு நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் நிறைய பேர் முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் இங்கே வர முடியல. எல்லாம் கொஞ்சம் நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் இந்த ப்ரெஸ் மீட் இமீடியட்டாக ரிலீஸ்க்காக பண்ணதால் எல்லாம் வெளியே இருக்காங்க. மேடையில் இருக்க ஐயா, ஐயாவா, அப்பா, ஃப்ரெண்டு, சகோதரர் எப்படி சொல்கிறதுனே தெரில. அவர் முதல்ல போய் பார்க்குறப்பையும் எனக்கு அப்படி தான் இருந்தது. அவர் என்ன தம்பின்னு கூப்பிடுவார். எனக்கு அவர் அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசை. அதனால் நான் அப்பாவே மெயின்டைன் பண்ணிடுறேன். ராதாரவி அப்பாவை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த படம் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன்னா நான் திரௌபதியில் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக யாரையுமே நான் நடிக்க வைக்கல. எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். என் முதல் படம் பழையவனார்பட்டிலுமே எல்லாம் புதுமுகமாக தான் நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவ்வளோதான் சினிமா தெரியும். சினிமாவில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் சினிமா சர்க்கிள் கூடுற எந்த டீ கடையிலையுமே சரி, எந்த பார்லையும் சரி, எந்த பப்லையும் சரி, நான் போய் உட்காந்தது கிடையாது. எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு நான் சினிமா வந்து படம் பண்ணி முடிச்சா நேர கிளம்பி ராயபுரம் போயிட்டு என் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்துரும். அவ்வளோதான் எனக்கு சினிமா தெரியும். இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் வந்ததால் இவர் போய் மீட் பண்ணி நீ கதை சொல்லுன்னு ஜேஎஸ்கே கோபி என்னை ஈஸியாக நான் கூட்டு போகிறவானோடனே எனக்கு படப்படப்பாயிடுச்சு. எப்படி இருக்கு நான் கதை சொல்லி என்னை எப்படி பார்ப்பாரு அவர் அப்படின்னு. அவர் ரொம்ப கேஷுவலாக என்னை கூப்பிட்டு உட்கார வச்சோடனே நான் செட்டில் ஆகிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக கதையை கடகிறேன்னு சொல்லிடலான்னு ஒரு லைனை சொல்லி முடித்தேன். கதை சொல்லி முடித்த உடனே அந்த கதையே பட்டி போடுற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த இதை நீ ஒத்துக்கிறதா தான் நான் இந்த படம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எனக்கு உடனே எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுதுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஒரு சம்பளம் சொன்னார். நான் வந்து ரொம்ப இந்த கதையை படமாக பண்ணுறதுக்கு இங்கே சினிமாவில் பெரிய தயக்கம் இருக்குது. தயாரிப்பாக எனக்கு ஒரு பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நம் மேக்கிங்காக இந்த படத்தில் வந்து மக்களுக்கு வந்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்குது. திரௌபதியில் நான் வந்து அதை செய்யலை. ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு 1.1 லைட்டு மட்டும்தான் எனக்கு அந்த படத்தில் பட்ஜெட் இருந்தாலும் மேக்கிங் என்னால் பெருசாக அந்த படத்தில் காட்ட முடியல. இந்த படம் நான் மேக்கிங்க்கு செலவு பண்ண வேண்டியது இருந்ததால் எனக்கு இவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு பட்ஜெட்டாக கொடுக்க முடியும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருந்தது. ரொம்ப பிளான் பண்ணி தான் அதை ஒர்க் பண்ணேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், டே இது நான் ரொம்ப கம்மிடா, நான் வாங்குற சம்பளம் நான் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன் வெளியேன்னாரு. எனக்கு தெரியாது நான் அவர் கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் சம்பளத்துக்காக பண்ண மாட்டேன் சொல்கிறீங்களேன்னு கோச்சிங்க அவர்கிட்ட. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீ வாடா எங்கே இருந்தாலும் கிளம்பி உடனே வா அப்படின்னாரு. நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஒத்துப்பியான்னு கேட்டார். அதுதான் இப்போ அவர் மேடையில் சொன்னது. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞராக இந்த படத்தில் வராரு. அது வந்து ஏன் நான் யோசிக்கலைன்னு நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த யோசனை கொடுத்த அவருக்கு அவரோட பாடலும் தொட்டு நான் இந்த இடத்துல வந்து அதையே சொன்னோடனே அவர் உள்வாங்கிட்டார். அது அதுக்கப்புறம் அவர் ஒரு இயக்குனர் பார்வையிலேருந்து அவரோட அனுபவம் அதை வந்து எனக்கு முழுசாக அந்த கதை சொன்னப்ப திருப்பி அந்த அடுத்த நாள் கொடுத்தாரு. நான் இந்த படம் பண்ணுறேன்டா. காஸ்டியூம் முத கொண்டு கையில் கட்டுற வாட்சி மீசை எங்கே ஷேடு வரணுன்ற வரைக்கும் அவர் அடுத்த நாள் ரெடி ஆகிட்டாரு. அப்போ தான் முதல்ல சினிமாவில் நான் பார்த்த ஒரு ஒரு முழு கம்ப்ளீட்டான சினிமா அவர் அன்னைக்கு மீட் பண்ணது தான் நான் பார்த்தேன். அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இந்த கேரக்டர் ஜெயிச்சிச்சுன்னா இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. 4 நாள் வந்தார். 4 நாளும் அந்த மனுஷன் அப்போ எலெக்ஷனில் கேம்பெயின்லேருந்து டயர்டோடு வந்து அந்த அவர் சொன்னார்ல அந்த கோட் செட்டப்னு அங்கே வந்து நாங்கள் 200 பேர் வேலை செய்யணும். 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஹீட்டான இடம் அது. கொரோனா பிரச்சனை இருந்த டைம் அவரோட வயசு இந்த படம் இந்த வயசில் இருக்க எந்த நடிகரும் வந்து அவ்வளோ தைரியமாக துணிச்சல. அந்த கொரோனா நேரத்தில் நடிக்க மாட்டாங்க. இந்த ரோலை நான் விட மாட்டேன், நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கூட இருந்த அந்த 4 நாளும் என் பொண்ணு கூட ஒரு குழந்தை மாதிரி ஒரு பக்கம் விளையாடிட்டு இன்னொரு பக்கம் அந்த அவ்வளோ பெரிய ரோலை தாங்கி ஒரு வக்கீல அப்படி ஜெய்ஜாண்டியா அப்படி நின்று அதுக்கு வந்து எவ்வளோ நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. அடுத்த படம் நடிக்கவே போயிடான்னு கிண்டல் வேறு பண்ணிட்டு போகிறாரு. இதில் நீ ரெடினா நான் உங்களை வச்சு ஹீரோவை பண்ணுறதுக்கு என்ன ரெடி? ஒரு ப்ரொடியூசரோட வாங்க, நான் ரெடி. என்கிட்ட கதை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி.
சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பத்தின ஒரு கதை இங்கேயே ஓபன் பண்ணிடுறத நீங்க ரெடினா நான் ரெடி. ஒரு தயாரிப்பாளர் ரெடினா நான் ரெடி. அவரை வச்சு நடிக்க பேடான்னு கேள்வி கேட்கறாரு. அவருக்கு வந்து நீங்க என்ன கூப்பிட்டு ரெண்டு அடி கூட அடிகள் அவ்வளவு உரிமை இருக்கு உங்களுக்கு, நீங்க எவ்வளவு வேணா நான் திட்டலாம். இந்த போஸ்டர் பத்தி திட்டினாரு. இது சினிமாவுக்காக நான் சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். 100 பேர் நீங்க வச்சு போஸ்டர் போட்டாங்க உப்மா படைக்கின்றான்னு சொல்றாங்க, சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்க தானே? ஸோ அந்த போஸ்டர் இன்னொரு ஆளுக்கு இருக்கிறதுனால அப்படி பண்ணிருங்க. நான் உங்களுக்கு மனசுல போஸ்டர் வச்சிருக்கேன்ப்பா, நீங்க போய் இதெல்லாம் பேசிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி என் பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசுறதாகட்டும், அதுக்கப்புறம் அது ஒரு படம் தான் எனக்கு அவர் இருக்க பந்தம். இந்த ஒரு வருஷம் தான் அதுவும் எனக்கு, அது முன்னாடி ஒரு பர்சனலாக கூட தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எனக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ். நீங்கள் பேசுனதுலேயே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. அவ்வளோ உரிமையை அவர் கொடுத்துருக்காரு. அவரோட பேரன்களெல்லாம் கூப்பிட்டு இவர் தாண்டா டேரக்டரு வணக்கம் சொல்லுங்கடான்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக எனக்கு நைட்டு நான் தூங்கவில்லை. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன், இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லலாமாப்பா, சொல்லலாம், தைரியமா சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன், அவர் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார், நம்புவீங்களா? அவர் நடிக்க போகிற ஃபர்ஸ்ட் ஷாட்டு எனக்கு ஒரு மாதிரி போய் உட்காந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் கேமரா ஆன் பண்ணும், என் கேமராமேன் நாங்கள் எல்லாருமே மிரண்டோம். அவர் வந்து சாதாரணமாக அப்படி காலை தொட்டு கும்பிட்டு போய் உட்காந்துட்டார். எப்படி இது, எப்படி அதை நான் தாண்டி அடுத்த ஷாட் போக முடியும்? அதுலேருந்து வெளியே வந்து இதெல்லாம் முடியாது. இது சினிமாவை இது இவர் மட்டும் இல்லை, தம்பி ராமையா சார் அதை செஞ்சார். எனக்கு நான் அப்படி இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்துட்டு அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் தெரியாது, இப்போ தான் அதெல்லாம் புதுசாக பார்க்குறேன். அதனால் இவங்க இவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த சினிமாவை இருக்காங்க, இவ்வளோ சினிமாவை நேசிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தம்பி ராமையா சாரை பற்றி சொல்லணும்னா 2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக கதை கேட்டு கதை கேட்டு முடிச்சவங்க சோஃபாலேருந்து எழுந்துக்கிறதுக்குள்ளே அதை வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. இப்படி ஒரு கதை எப்படா நீ பண்ண, இவ்வளோ டீட்டெயில் எப்படா பண்ண ஒரு கதையில், எப்படி யோசிச்ச அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எனக்கு. அவருமே இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறப்ப அந்த ஆசீர்வாதம் வாங்கினோன்னே விடவெடுத்து போச்சு கைகள்லாம். அவர் அவரும் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தால் ஷாட் வச்சேன். அவ்வளோ காதலிக்கிறாங்க அந்த சினிமாவை. ஸோ அடுத்து தர்ஷா குப்தா வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. ஹீரோயின்கள்லாம் ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க, நான் சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டு வேறு போட்டு கொடுத்துட்டாருன்னு நான் இன்னும் அவங்களுக்கு ஒரு சின்ன பெயிண்டிங் வச்சுருக்கேன் சம்பளத்தில், ரிலீஸ் முன்னாடி கண்டிப்பாக செட்டில் பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி தர்ஷா குப்தா. அந்த படத்துக்கு அவங்களும் சொந்தமாக டப்பிங் பண்ணியிருக்காங்க. லக்கிலி எனக்கு 3 படத்தில் நான் பண்ண ஹீரோயினுமே அவங்க சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் தெரிஞ்ச கதாநாயகிகளை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறேன்னோ அதெல்லாம் சினிமாவில் வைப்பேன், எனக்கு தப்புன்னு பட்டால். இதுக்கப்புறம் மேடையில் ஒரு சமூகத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு தனிப்பட்ட நபரையோ காயப்படுத்துகிறப்ப பார்த்து காயப்படுத்துங்க, கேரக்டராக படத்தில் வந்துடுவீங்க. இது வந்து நான் சொல்லிடுறேன்.